யாராவது உங்ககிட்ட ரொம்ப எரிச்சலாக பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் ரொம்ப கவனமாக தான் கையாளணும். ஹாய் காய்ஸ், என்னோட பேர் தீபா ராம்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரூல் ஆஃப் சக்ஸஸ் சேனல். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி லண்டன்ல ஒரு தொழிலதிபர் இருந்தார். நேர்மையானவர், உழைப்பாளி, திறமையானவர். சொந்தமாக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் வந்துருச்சு. அந்த நாளில் அவருக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. அந்த மீட்டிங் அவர் அட்டன் பண்ண வேண்டி இருந்தது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களும் வியாபாரிகளும் எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணக்கூடிய ஒரு சங்க கூட்டம் தான் அது. அந்த கூட்டத்துக்கு போனா நிறைய முதலீட்டாளர்களை பார்க்கலாம். நம்ம பேசுற விதம், நம்ம நடந்துக்கிற விதம், அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மளோட தொழில அவங்க முதலீடு செய்வதற்காக அவங்களோட மனசை நம்மளால மாத்த முடியும். இப்படி ஒரு முக்கியமான கூட்டத்துக்கு அவரால் போக முடியல. சரி, யார் அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவருக்கு அவரோட பையன் தான் ஞாபகத்துக்கு வந்தான். அவரோட பையன் நல்லா படிச்சிருந்தான், தொழிலில் இவருக்கு அவன் தான் உதவியாகவும் இருந்தான். ஆனால் இந்த மாதிரியான கூட்டம் எதுவும் அவன் அட்டன் பண்ணதே கிடையாது. பல வகையில் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரோட பையனை கூப்பிட்டு அந்த பையனோட கையில் அவரோட கை கரிகாரத்தை கொடுத்தாரு. அந்த பையன்கிட்ட, நீ ஒரு முக்கியமான கூட்டத்துக்கு போக போற, அங்கே நிறைய பேர் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அப்படி யாராவது உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது உன் கையில் இருக்கிற இந்த கடிகாரம் அதிர்வை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, அந்த நபர்கிட்ட நீ பதில் சொல்லும்போது அந்த பதில் பின்விளைவுகளை ஒரு நிமிஷம் உன்னோட மனசில் யோசிச்சு பார்க்கணும். பின்விளைவுகளை யோசிச்சு பார்த்துட்டு தான் நீ அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த பையனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு கிளம்பி போனான். அப்போ அந்த கூட்டம் நடக்கிற இடம் வந்துடுச்சு. அங்கே நிறைய முதலீட்டாளர்கள் இருக்கிறாங்க, நிறைய வியாபாரிகள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு அவன் நடந்துகிட்டே இருந்தான். அப்போ திடீர்னு ஒரு வியாபாரி அவனை நோக்கி வந்துட்டு, அடடா, நீ இன்னாருடைய மகன் இல்லை, உங்கள் அப்பா எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய திறமசாலி, நீ கூட பார்க்கறதுக்கு உங்கள் அப்பா மாதிரி தான் இருக்கிற, வருங்காலத்தில் நீயும் உங்கள் அப்பா மாதிரியே மிக சிறந்த தொழிலதிபராக வருவ அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் சிங்கப்பூரில் சமீபத்தில் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருந்தீங்களே, அது இப்போ எப்படி போகுது? அட, அது நீங்கள் ஆரம்பித்த தொழில் இல்லை, நல்லா தான் போகும் அப்படின்னு சொன்னார். இந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம அப்பா எவ்வளோ பெரிய வியாபாரி, அவரோட ஒப்பிட்டு நம்மளை பேசுகிறாரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அப்போ அவனோட கையில் இருக்கிற கடிகாரம் அதிர்வை ஏற்படுத்துச்சு. அந்த அதிர்வு ஏற்படுத்தின உடனேயே அவனுக்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. இந்த நபர் சிங்கப்பூரில் நடந்துட்டுருக்கிற நம்மளோட தொழிலை பற்றி கேட்குறாரு. அந்த தொழில் இப்போ தான் சமீபத்தில் சின்னதாக ஒரு நஷ்டம் அடைஞ்சிருந்தது. அந்த நஷ்டத்தை பற்றி நம்ம இவர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா, முதலீட்டாளர்கள் யார்கிட்டையாவது அவர் இந்த நஷ்டத்தை பற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பேசப்படும்போது நம்மளோட தொழில் மீதான நம்பிக்கை அவங்களுக்கு குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உடனே அந்த நபர்கிட்ட ஃபேண்டாஸ்டிக், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் இருந்த இடத்த விட்டு இந்த பையன் விலகிடுறான். அடுத்ததாக இவன் ஒரு நபரை சந்திக்கிறான். அந்த நபர் இவங்க அப்பாவோட போட்டியாளர். இவனை பார்த்த உடனே அந்த நபரோட முகம் கடுகடுன்னு மாறிடுச்சு. நானும் உங்கள் அப்பாவும் ஒரே நேரத்தில் தான் தொழில் ஆரம்பித்தோம், ஆனால் உங்கள் அப்பா ரொம்ப சீக்கிரமாகவே முன்னேறிட்டார். காரணம் என்னன்னு தெரியுமா? நான் ரொம்ப தரமான பொருளை பயன்படுத்தி தான் கட்டிடங்கள் கட்டவே ஆரம்பிக்கிறேன். அதனால் என்னோட கட்டிடங்களோட விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. என்னோட கட்டடங்களோட விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யாருமே வாங்க முன்னாடி வரமாட்டேங்கிறாங்க. அதனால தான் நான் வளர்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமான நாள் ஆயிடுச்சு. ஆனால் உங்கள் அப்பா அப்படி கிடையாது, தரோன்னா என்னன்னே உங்கள் அப்பாவுக்கு தெரியாது. நீங்கள் கட்டுற கட்டடங்கள் எல்லாமே குறைவான விலையிலேயே உங்களால் சேல் பண்ண முடியுது, அதனால அதிகமான மக்கள் வாங்குறாங்க, ரொம்ப சீக்கிரமாகவே நீங்களும் வளர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பையனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. நம்மளோட அப்பாவை பற்றி யாராவது தப்பாக பேசினா நமக்கு கோபம் வரும் இல்லையா? உடனே அந்த பையன், அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள் ஒரு ஒரு பொருளையும் பார்த்து தரமாக தான் வாங்குகிறோம், தரமாக கட்டினாலும் கம்மியான விலைக்கு கொடுப்பதற்கான யுக்திகள் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். அது என்ன யுக்தி சொல்லு பார்ப்போம் அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டார். அப்படி ஒரு யுக்தியும் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த பையனோட கோபம் அதிகமாச்சு. அப்போ அவனோட கையில் இருக்கிற கடிகாரம் அதிருது. அப்போ அவனுக்கு உங்கள் அப்பா சொன்னது ஞாபகம் வந்தது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த நபர்கிட்ட நம்ம பேசிட்டோ இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வியாபார யுக்தியை கூட நம்ம சொன்னாலும் சொல்லிடுவோம். நீங்கள் ஏற்கனவே எங்கள் அப்பா இப்படித்தான் தீர்மானமே பண்ணிட்டீங்க, நான் உங்ககிட்ட என்ன பதில் சொன்னாலும் உங்களை என்னால் திருப்திப்படுத்த முடியாது, அதனால்
நம்ம இதை பற்றி பேச வேண்டாம், வாங்க போகலாம் அப்படின்னு அவரையும் கூப்பிட்டுட்டு அந்த இடத்துலேருந்து நகர்ந்து போயிட்டான். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இது பேசினாங்க. சிலர் பேசும்போது பயம் வந்தாலும் கோபம் வந்தாலும் அதிகமான மகிழ்ச்சி வந்தாலும் அந்த கடிகாரம் அதிர்வை ஏற்படுத்துச்சு. அது அதிர்வை ஏற்படுத்தும் போதெல்லாம் அவன் நிதானமாக யோசிச்சுட்டு அவங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தான். இப்படியே அந்த கூட்டம் முடிஞ்சு அவன் வெற்றியோட அந்த கூட்டத்திலிருந்து அவனோட வீட்டுக்கு திரும்பிட்டான். வீட்டுக்கு வந்த உடனேயே அவன் அவங்க அப்பா கிட்ட வந்து அவர்கிட்ட அந்த கடிகாரத்தை கழட்டி அவரோட கையில் கொடுத்தான். இனிமே எனக்கு இந்த கடிகாரம் தேவைப்படாது, ஏன்னா இந்த கடிகாரம் மூலமாக நீங்கள் எனக்கு என்ன சொல்லணும்னு விரும்பினீங்களோ அதை நான் கற்றுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. இந்த கடிகாரம் மூலமாக அவங்க அப்பா என்ன சொல்ல வந்தாருன்னு தெரியுமா? நீ நிதானத்தை இழந்திருக்கும் போது யாருடனும் எந்த வார்த்தையும் பேசாதே அப்படின்னு. இப்படி பல பேர் தொழில் சம்பந்தமாக நமக்கு நண்பர்களாக இருப்பவர்கள், அது அலுவலகமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சொந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அவர்கள்ட்ட நிதான இழந்த நிலையில் ஒரு வார்த்தை கூட நம்ம பேசக்கூடாது. ரொம்ப யோசித்து தான் பதில் சொல்லணும். தொழிலில் மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்திலையும் நம்ம நிதானத்தில் கை வைக்கிற மாதிரி யாராவது பேசுவாங்க அப்படின்னா அந்த நபர்கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம நிதானத்தை எப்போ கைவிடுவோம் அப்படின்னா, யாராவது நம்ம ரொம்ப புகழ்கிறாங்க அப்படின்னா அந்த புகழ்ச்சியில் மயங்கி நம்மளோட நிதானத்தை நம்ம இழந்துருவோம். யாராவது ஒருத்தர் நம்மளை பயமுறுத்துறாங்கன்னா நிதானத்தை இழந்துருவோம். அதே மாதிரி நம்மளை யாராவது கோபத்தை ஏற்படுத்தினாங்கன்னாலும் நம்மளோட நிதானத்தை இழந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா நம்மளோட வார்த்தையில் கவனத்தோடு நம்ம பேச மாட்டோம். அதைத்தான் அந்த அப்பா அவங்க பையனுக்கு சொல்ல நினைச்சாரு. நானும் உங்ககிட்ட சொல்கிறேன், பயமுறுத்துகிற மாதிரியோ புகழ்ந்து பேசுகிற மாதிரியோ அல்லது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரியோ பேசுகிறவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அந்த நபருக்கு பதில் சொல்லும் போதோ பழகும் போதோ உங்களுடைய முழு கவனமும் உங்களோட வார்த்தைகள் மீது தான் இருக்கணும். இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற உங்களில் பலரும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உள்ளாகி அந்த தருணத்தில் எப்படி அதை கையாள்றது அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பதட்டத்தோட எந்த பதிலும் சொல்லாதீங்க. இதை நான் ரொம்ப சுலபமாக சொல்லிட்டேன். நமக்கு வாழ்க்கையில் வெற்றி வேணும்னா நம்மளோட வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் கூட அது தரக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக தான் இருக்கும். அந்த வெற்றிக்கு முன்னாடி நம்ம படக்கூடிய சின்ன கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டமே கிடையாது. ஒரு சிறிய மாற்றத்தையாவது இந்த கதை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு. இதே மாதிரியான இன்னொரு நல்ல கதை மூலமாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரூல் ஆஃப் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ்.